2015 மழை வெள்ளம். அன்றைய விமர்சனங்கள். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அரசு மீது வைத்த குற்றச்சாட்டு. எனவே இது குறித்து உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 2021 ஸ்டாலின் முதல்வர் ஆகிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சென்னையின் நிலைமையை அறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் துரிதமாக ஈடுபட்டார். 4000 கோடி ரூபாய் செலவு செய்து சென்னையை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும் திட்டத்தை தீட்டினார். திட்டத்தை விரைவாக செயல்படுத்தினார். மழைக்கு முன்னதாக 90% திட்டம் நிறைவு. சொன்னவர் இரும்பு பெண்மணி மேயர் பிரியா. 95% நிறைவு. சொன்னவர் சென்னை பொறுப்பு அமைச்சர் சேகர் பாபு. 98% நிறைவு. சொன்னவர் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் கே என் நேரு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புயலை எதிர்கொள்ள தயாரானது சென்னை. புயல் வரப்போகிறது என்ற முன்னெச்சரிக்கை நவம்பர் 29 அன்றே கொடுக்கப்பட்டுவிட்டது. மக்கள் இன்ப வெள்ளத்தில் இருப்பார்கள், மழை வெள்ளத்தில் இருக்க மாட்டார்கள். வடிகால் திட்டப்பணிகள் சென்னையை காப்பாற்றும் என்று கேரண்டி கொடுத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கம் இல்லாமல் முதல்வர் உழைப்பதை உறுதிப்படுத்தினார் அமைச்சர் சேகர் பாபு. அதிர்ந்து போய் பார்த்தார் இரும்பு பெண்மணி. ஒன்றை குறிப்பிட வேண்டுமென்றால், நேற்று இரவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை. டிசம்பர் 2 மழை தொடங்கியது. 3ஆம் தேதி இரவு முதல் மழை வலுத்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மொபைல் சிக்னல் கட்டானது. எஸ்சிவி கேபிளோ எஸ்கேப் ஆனது. டிசம்பர் 4 சுரங்கப்பாதைகள் ஸ்விம்மிங் பூல் ஆயின. தெருக்கள் ஆறாயின. வீடுகள் தீவுகளாயின. நிலத்தில் ஓடும் வாகனங்கள் நீரில் மிதக்கும் படகுகளாயின. அந்த நேரத்தில் நம்பிக்கை ஒளி பிறந்தது. ரெயின் நின்னா ட்ரெயின் ஆகிடும். அயன் லேடி மேயர் பிரியாவின் ரைமிங் வசனத்தால் ரெயின் நின்றது. 24 மணி நேர தண்ணீருக்குள் இருக்கிறேன் என்று சினிமா பிரபலம் ட்விட் போட காப்பாற்றியது மீட்புப்படை. ட்ரெயின் ஆகவில்லை என்று அப்பத்தான் தெரிந்தது அரசுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்த சிக்னலில் வீடியோக்களை போட்டு காரை துப்ப தொடங்கினார்கள் சென்னை வாசிகள். பல பிரபலங்களும் பாதிப்புகளை சமூக வலைதளங்களில் பகிரத் தொடங்கினர். பச்சிளம் குழந்தைகள் பாலின்றி தவித்தன. பால் விநியோகம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையூட்டினார் அமைச்சர் மனோ தங்கராஜ். நாளைக்கு சப்ளையை ஃபுல் செஞ்சு பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாள் கழிந்தும் ஆவின் பால் சரிவர கிடைக்காமல் பிளாக்கில் அதிக விலை கொடுத்து பால் வாங்கும் அவலம். கைஸ், ஆக்சுவலாக பால் விலை பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபா பாலை வந்து 40 ரூபா வரைக்கும் வித்துட்ருக்காங்க. 23 டன் பால் பவுடர் விநியோகிக்கப்பட்டது என்கிறார் மனோ தங்கராஜ். அவ்வளவு உற்பத்தி செய்ய வாய்ப்பில்லை என்கிறார் பால் உற்பத்தியாளர்கள். தனியார் பால் விநியோகம் இல்லாததால் ஆவின் தேவை அதிகரித்து தட்டுப்பாடு என்றது பசப்பியது அரசு. பசிக்கு பால் இல்லை, தாகத்திற்கு நீர் இல்லை. தண்ணி கிடைக்கிறது இல்ல, பால் கிடைக்கிறதுல ஒரு. ஆனால் தாராளமாக கிடைத்ததோ டாஸ்மாக் சரக்கு. டாஸ்மாக் தந்து வச்சுக்கிற ஆவின் தந்து வைக்க மாட்டாங்க. புயலுக்கு மறுநாள் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என்று எக்காலமிட்டார் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். 4 நாட்கள் ஆகியும் விடுமுறையே தொடர்கதையாகியுள்ளது. கேபிள் டிவியை கட் செய்தும் மீடியாக்களை செட் செய்தும் மிரட்டியும் மொபைல் டவரை ஆஃப் செய்தும் உண்மை வெளிவந்துவிட்டதே, என்ன செய்யலாம்? இது வரலாறு காணாத மழை என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் முதல்வர். முதல்வரே, இது நியாயமா என்று ஆதாரத்துடன் பித்தலாட்டத்தை தோலிருத்தார் நடிகர் விஷால். 2015 மழை அளவை மிஞ்சவில்லை இந்த மழை என்ற உண்மையை ஊர் அறிந்தவுடன் 2015
அரசை குற்றவாளியாக்கிய கமல்ஹாசனோ இன்று மக்களை குற்றவாளியாக்கியுள்ளார். அந்த ஏரியால தண்ணி இருக்கிற இடமா அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. கிடைச்சா போதுன்னு அது மேல மண்ணை கொட்டி நாம தான் செய்யறோம். அது அதுக்கப்புறம் அரசை சொல்லலாம். நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாருடைய தவறும் தான், அதை நாம் தான் சரி செய்ய வேண்டும். தண்ணீரின் இடத்தை ஆக்கிரமித்தால் தண்ணீர் கோபப்படாதா என்று தண்ணீரை சாட்சி கொண்டில் ஏற்றினார் துரைமுருகன். நீர்வழி பாதையை நாம் குறுக்கிட்டா அதுக்கு கோபம் உண்டு, அது போய் நுழைஞ்சிருது. எந்த காரணத்தை கொண்டும் நீர்வழி பாதையை குறுக்கிடுற வேலை யாரும் செய்யக்கூடாது, என்னுடைய தாழ்மையான எண்ணம். நீர் தேங்காமல் 5 ஆண்டுகள் கடந்தால்தான் மனைப்பட்டா என்ற நடைமுறையை தளர்த்தி நீர்நிலைகள் பட்டா போடும் வழக்கத்தை எளிமையாக்கி சட்ட திருத்தம் செய்ததை கருணாநிதியின் சாதனையாக புகழ்ந்தது திமுக. அப்படியென்றால் தண்ணீருக்கு கோபம் யார் மேலே? திமுகவிற்கு ஓட்டு போட்டதற்காக தண்ணீர் நம்மை தண்டிக்கிறதோ தண்ணீர் தண்டிக்கிறதோ இல்லையோ, கூட்டணி கட்சியினரும் திமுகவினரும் தண்டிக்கின்றனர். பிஸ்கெட்டுக்காகவும் பண்ணுக்காகவும் போராடும் மக்கள் என்று இழிவுபடுத்தினர் திமுகவினர். அரிசியும் பருப்பும் இல்லாமலா வீடுகள் இருக்கின்றன என்று வெள்ளத்தில் அனைத்தையும் இழந்த மக்களை எள்ளி நகையாடினார் கவிஞர் கனிமொழியின் கனிவான நண்பி கவிஞர் சல்மா. பேரிடர் காலத்தில் பால் ஆடம்பர உணவு என்கிறார் உடன்பிறப்பு பிரியா. இன்வெர்டர் ஜெனரேட்டர் வாங்குங்க என்று செலவு செய்ய பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது உடன்பிறப்பு. மெட்ராஸில் ஏன் வீடு கட்டுகிறாய்? ஊபியின் அறச்சீற்றம். இதுக்கு மேல் எதுவும் செய்ய முடியாது, வேளச்சேரி காங்கிரஸ் எம்எல்ஏவின் திமிர் பேச்சு. இல்லை இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும். தண்ணி வந்து கடலுக்கு போகுது, கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் மேக்சிமம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அங்கிருந்த மக்கள் எதிர்ப்பால் தப்பி ஓடினார் அவர். சின்னவர் உதயநிதியிடம் நிவாரணம் கேட்டு வந்த பெண்ணை கிளம்பு என்று விரட்டினார் பெரியவர் ஸ்டாலினின் உற்றத்தோடன் அமைச்சர் கே என் நேரு. வெள்ள மீட்பு நடவடிக்கை முடிவதற்கு முன்பே 2015 சாவு எண்ணிக்கையை ஒப்பிட்டு ஃபைலை க்ளோஸ் செய்தார் முதல்வர் ஸ்டாலின். 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 199 பேர் இறந்திருக்கிறார். ஆனால் இன்று அதைவிட அதிகமான மழை பெய்திருக்கக்கூடிய நேரத்தில் 7 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள். வேளச்சேரி பகுதியில் பலர் இறந்திருக்கலாம், அரசு மூடி மறைக்கிறது என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள். ஒருவர் தான் சொல்லிருந்தாங்க அது வரைக்கும், அப்புறம் இவங்க வராங்க, ரெண்டு பேர் இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இவங்க இப்ப எடுக்கிற ஐடியா இல்ல சார், நைட் எல்லா கிரௌடையும் தெத்துட்டு இது உள்ள 15 பேர் செத்துருந்தா கூட மறைச்சிட்டு இருக்கிறது ஒருத்தர் தான், ரெண்டு பேர் தான் இவங்க சொல்றதுக்கு இவங்க ரெடியாக. முதல்வர் அறிக்கைக்கு பின் வெளிச்சத்திற்கு வரும் பரிதாப மரணங்கள். மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் உத்தரகண்ட் மீட்பை தொடர்பு படுத்தி கிழித்து தொங்கவிடும் மக்கள். உத்தரகாண்டில் நடந்த விஷயத்துக்காக அவ்வளோ போராடி எடுத்தவங்க ஏன் ஏரோப்ளேனில் ஒரு வண்டியை ஜிஎஸ்பி எல்லாரும் வர வச்சு எடுக்க வேண்டியதானே? மக்களின் துயரை துடைக்க தொண்டு செய்ய வந்தவர்களை தடுத்தது ஆளுங்கட்சி மேயரின் ஏவல் துறை. அவங்களுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நாம அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக, அந்த 9 ஃபேமிலி ரெஸ்கியூ பண்றதுக்காக போட் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான பால் பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்து காலையில 4:30 இங்க இந்த கிஷ்கிந்தா ரோடு கிட்ட இங்க நிக்கிறோம். பட் இந்த போட் உள்ள போய் அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கோ இல்ல அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கோ இங்க அனுமதி மறுக்கப்படுது மேடம். யாரு அலோ பண்ணலங்கம்மா? ஒரு நிமிஷம் மேடம், இந்த காவல்துறை அண்ணா கிட்ட நான் கொடுக்கறேன். நீரோடும் சாலையில் காரோடும் வரை தூங்க மாட்டார் முதல்வர் என்று மீட்டு புகழ் கவிஞர் வைரமுத்து கவிதை. தூங்கியதால் தானே சாலையில் நீரோடியது என்று கேட்கும் மக்கள். என்ன முட்டு கொடுத்தாலும் 4000 கோடி என்ன ஆச்சு என்று கோரஸ் நின்றவாறில்லை.
4000 கோடியில் 98% பணி முடிந்தது என்று சொன்ன அமைச்சர் கே என் நேரு 98% பணிகள் நிறைவடைந்துவிட்டது. பொது தகவலை தெரிவித்தார். ஒதுக்கப்பட்டது 5166 கோடி என்று. செலவு செய்யப்பட்டதோ 2191 கோடியாம். 4000 கோடி 5166 கோடியானது. 98% 40% சொச்சமானது. மாதம் 1000 ரூபாய் வீதம், 2 ஆண்டுக்கு 12000 ரூபாய் என்று கூறிய வாத்தியாரிடம் கணக்கு படித்ததால் இரும்பு மனிதிக்கும் அடிச்சுவிடு பாபுவிற்கும் தப்பு வந்திருக்கலாம். ஒதுக்கீடு எவ்வளவு, செலவு செய்யப்பட்டது எவ்வளவு, நடந்த வேலையின் அளவு எவ்வளவு என்று கணக்கு போட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் மோடியிடம் கணக்காக 5060 கோடி கேட்க மட்டும் தெரியும். உதயநிதி, கலாநிதி, தயாநிதி, இன்பநிதி, கருணாநிதி என்று எத்தனை நிதி இருந்தாலும் மோடியின் நிதியின் அளவிற்கு தான் வேலை என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மோடி நிதிக்காக ஒன்றிய அரசு, மத்திய அரசு ஆனது வினோதம். அன்று கூவத்தில் வந்தது கொடூர முதலை. கூவம் தூய்மை திட்ட பணத்தை முழுங்கியது அது. இன்று சென்னையில் வந்ததோ கூச்ச சுபாவ முதலை. இதுவரை செலவு செய்த கோடிகளுக்கும் மோடி கொடுக்கவிருக்கும் கோடிகளுக்கும் நிவாரண நிதி என்ற பெயரில் வசூல் செய்யப்படும் பணத்திற்கும் எந்த முதலை வரப்போகிறதோ தெரியவில்லையே.